நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே சாலையில் நடந்து சென்ற பாட்டி மற்றும் பேத்தியின் மீது கார் மோதி தூக்கி வீசப்பட்டதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றனர். தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. விபத்து தொடர்பாக கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சகாதேவன் இணைகிறார். சகாதேவன், எப்போது இந்த விபத்து நிகழ்ந்தது? அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அருகே வேகமாக சென்ற கார் மோதி ரோட்டில் நடந்து சென்ற பாட்டியும் பேத்தியும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த ஒரு துயர சம்பவமானது நடந்திருக்கிறது. அது தொடர்பான சிசிடிவி காட்சியானது வெளியாகி ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோளை அடுத்த நீர்முளை கிழக்கு கடற்கரை சாலையோரம் சென்ற அந்த பாட்டியும் பேத்தியும் தான் தூக்கி வீசப்பட்டிருக்கிறார்கள். வேளாங்கண்ணியிலிருந்து திருத்துறப்பூண்டை நோக்கி சென்ற கார் கிழக்கு கடற்கரை சாலையில் நீர்முளை அருகே குடிபோதையில் இருந்த அந்த ஓட்டுநருடன் அந்த ஓட்டுநர் வந்து வேகமா அந்த காரை இயக்குனதுனால சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஓரத்துல நின்ன கிட்டத்தட்ட ஒரு 10-15 பைக்குகளை வந்து சரமாரியா அடிச்சு தூக்கி அதுக்கப்புறம் நடந்து சென்ற பாத்திமா பேவி, வயது 65 பாத்திமா பேவி, 12 நூரா பாத்திமா ஆகிய இருவரும் வந்து தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் நின்ற பொதுமக்கள் அந்த இருவரையும் உடனே பார்த்தபோது சம்பவ இடத்திலேயே அவர்கள் இருவரையும் உயிரிழந்ததை கண்டறிந்தனர். தொடர்ச்சியாக அங்கு வந்த தலைஞாயிறு போலீசார் விபத்து குறித்து குடிபோதையில் இருந்த ஓட்டுநரை கைது செய்திருக்கிறார்கள், வழக்கொன்றை பதிவு செய்திருக்கிறார்கள். சாலையோரத்தில் அவர்கள் சரியாகத்தான் நடந்து செல்கிறார்கள். எதிரே வந்து அந்த பின்னோக்கி வந்த அந்த காரானது அதிவேகமாக வந்து இருவரையும் தூக்கி அடித்து வீசப்பட்டு ஒரு விபத்தானது நடந்திருக்கிறது. அது தொடர்பான சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகி ஒரு பதட்டமான ஒரு சூழல் அந்த இடத்தில் இருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய பெண்கள், அந்த கடையில் இருக்கக்கூடிய கடை உரிமையாளர் அனைவரும் கண்ணீர் விட்டு கதை எழுதக்கூடிய ஒரு காட்சிகளும் அந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகி இருக்கிறது. விபத்து தொடர்பான வழக்கானது தலைஞர் காவலத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பதற வைக்கும் சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகி சமூக வலைதளங்களிலும் பரவி வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.